எனவே சொல்வதற்கு முன்னே என்ன பண்ணியிருக்கிறார் ஆசிரியர் அப்படின்னு பாருங்கள். இப்போ 102வது பக்கம் தலைப்பு பாருங்கள், உண்மை அதிகாரம். உண்மை அதிகாரம் இதில் சொல்கிறார் பொருட்பாகுபாடு. முதல் பாட்டு என்ன சொல்கிறார்னு பாருங்கள், இங்கிவை பொது இயம்பும் என்பர்கள் இதன்மேல் ஆன்மா தங்கிய அஞ்சு அவத்தை தன் உண்மை உணர்த்தும் தன்மை பொங்கொழி ஞானவாய்மை அதன் பயன் புனிதன் நாமம் அங்கதில் அணைந்தோர் தன்மை அறைகுவன் அருளினாலே. அதாவது இது உமாபதி சிவனார் ஒரு ஒரு அந்த அமைப்பு சொல்லும்போது பாடம் நடத்தும்போது அப்படி சொல்லார். இதைத்தான் நம்முடைய அதிகை மனவாசம் கடந்தாரும் பின்பற்றினார். மாணவர் முதல்ல கேள்வி கேட்டார். கேட்டோடனே இவர் என்ன பண்ணார், நான் முதல்ல தத்துவங்களை பற்றி சொல்கிறேன்னு எடுத்துக்கிட்டவர் முதல்ல அஞ்சு பூதம் சொன்னார். அதுக்கு உருவம் நிறம் தெய்வம் தொழில் குணம் எல்லாம் சொல்லிட்டே வந்தார். சொல்லி முடித்தவுடனே என்ன சொன்னார், அஞ்சு புலன் சொன்னார். அதன் பிறகு ஞானேந்திரியம் அஞ்சு சொன்னார். அப்புறம் கண்மேந்திரியம் அஞ்சு சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ல நாலு கருவி சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்த பாட்டு தொடங்கும்போது இதுவரை சொல்லப்பட்டவை ஆன்ம தத்துவம் என்று பெயர், இனி வித்யா தத்துவம் சொல்லுகிறேன், வா புதல்வா கேள் அப்படின்னு அடுத்த பாட்டை தொடங்குறதுக்கு முன்னாடி சொன்னது என்னன்னு ஒரு தொகுப்பு சொல்வார். இது நம்முடைய மனவாசகம் கடந்தார் அவர் ஒரு நெறி காட்டியிருப்பார். அந்த நாளையும் சொல்லி முடிச்சொன்னே இனி சிவதத்துவம் ஐந்து சொல்லுகிறேன் கேள்பர். இப்படியே ஒரு என்ன சொன்னோம் அப்படிங்கிறத ஒரு இது வந்து ஒரு ஆசிரியருக்குரிய ஒரு அழகுங்க. ஒரு கல்லூரி பேராசிரியர் அப்படின்னா நேராக பாடம் நடத்த போகிறோம், நேற்று ஒரு பாடம் நடத்தியிருப்போம், இன்றைக்கி ஒரு பாடம் தொடங்குறோம்னா நேராக வந்தோன்னே இன்றைக்கி என்ன பாட்டு அப்படி நேராக அந்த பாட்டில் போகிறதில்ல. நேற்று பாடம் நடத்தணும் இல்லையா, எந்த நிறுத்தியிருக்கிறோம் அந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு தொகுப்பை சொல்லிவிட்டு இன்னைக்கு இந்த பாடம் நடத்தணும். முடிக்கும்போது இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கணும் மொத்தமாக ஒரு ரெண்டு ஒரு நிமிடத்தை சொல்லி முடிச்சுட்டு நாளை பார்க்கலான்னு கிளம்பிடுவார். திருப்பி நாளைக்கு வந்தார்னா இப்போ அந்த ஒரு நிமிடம் சொல்லி முடித்ததை மீண்டும் ஒரு தடவை சொல்லி நாம் நேற்று பாடத்தில் பார்த்தோம் படிச்சிருக்கிறோம் இன்றைக்கி இதன் தொடர்ச்சி சிந்திக்க போகிறோன்னு சொல்லணும். அப்படி சொல்வது தான் ஒரு பேராசிரியருக்குரிய ஒரு அழகு. அதை உமாபதி சிவனார் பின்பற்றுகிறார், மனவாசம் கடந்தார் பின்பற்று, நம்முடைய அருளாளர்கள் அந்த முறையில் பின்பற்றுகிறாங்க. அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு கருணை, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும், எப்படியாவது புரிய வைக்கணும். அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க, எப்படியாவது இந்த உயிரில் புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இங்கிவை பொது இயம்பும் என்பர்கள் இதுகாரும் சொல்லப்பட்ட 50 பாடல்கள் அப்படி உரை பாருங்கள், இதுவரை கூறப்பெற்ற 50 செய்யுளும் பதி பசு பாசங்களின் பொது இலக்கணத்தை கூறின என்று உரைப்போர் சான்றோர். அதான் இயம்பும் என்பர்கள் யார், யா எனக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் என்பர் அறிஞர் என்பர் சான்றோர் அப்படின்னு சொல்வது பெரியவங்களுடைய வழக்கு. ஒரு கருத்தை சொல்லும்போது நான் சொன்னேன்னு சொல்ல மாட்டாங்க, பெரியவங்க அப்படிலாம் சொல்லுவாங்கப்பா, பெரியவங்க அப்படி சொல்லுவாங்க. ஏன், நீங்கள் பெரியவங்க இல்லையா, அட போப்பா நீ வர், நான் என்ன பெரியவன், எனக்கு முன்னாடி பெரியவங்களாம் நிறையா இருக்கிறாங்க. இதுதாங்க சான்றோர்களுடைய தன்னடக்கம். ஆனால் நாம் கொஞ்சம் படித்தாலும் என்ன நம்ம சொல்லுவோம், நான் படித்தது நான் சொல்கிறேன் கேளு, நான் படிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்வது தன்னடக்கம் அல்ல. ஆனால் பெரியவங்க நிரம்ப படிச்சிருப்பாங்க, அது அவங்க கருத்தாக இருந்தாலும் கூட இது எங்கள் பெரியவங்க சொன்னது ஆசிரியர் சொன்னது அப்படின்னு தூக்கி அதை தூக்கி அவங்க மேலே போட்டுருவாங்க. ஏன் அவங்க அப்படி ஆசிரியர் அப்படி சொன்னவன், அட அவங்க கொடுத்த அறிவில் தான் அதை படித்து சொல்கிறேன், இது அவங்க கொடுத்தது தான் இது என்று சொல்வது ஒரு வழக்கம்ங்க. எனவே உமாபதி சிவன் அதை சொல்கிறார், இப்படியெல்லாம் சொல்வது எனக்கு முன்னிருந்த பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனவே இப்போ நாம் படித்த 50 பாட்டு நீங்கள் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா 1வது பாட்டு என்ன, 2வது பாட்டு என்ன, 3வது பாட்டு என்ன, 4வது பாட்டு என்னன்னு அப்படியே பாட்டை சொன்னால் இந்த பாட்டில் இது தான் இருக்குது இது தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அத்தனையும் பொது. இனிமேல் தான் சிறப்பை சொல்ல போகிறார் ஆசிரியர். என்ன சிறப்பு அப்படின்னா,
இனி வருகிற பகுதியில் நான் ஒரு ஏழு செய்தி சொல்ல போகிறேன். அந்த ஏழு செய்தி என்னன்னு கேட்டால், ஒன்று ஆன்மாவின் இலக்கணம். அப்போ நம்ம முன்ன படித்தது ஆன்மா இலக்கணம் இல்லையா? 19வது பாட்டில் ஒன்று படித்தோமே ஆன்மை இலக்கணம்னு. ஆம், அதுவும் ஆன்மை இலக்கணம்தான். அது ஆன்மாவின் பொது இலக்கணம். அப்போ சிறப்பு இலக்கணம் எங்கே இருக்குது? இனிமேல் தான் சொல்ல போகிறேங்கிறார். நீங்கள் சிவஞான போதம் படித்தீங்கன்னா மூன்றாம் நூற்பா ஆன்மாவின் இலக்கணம், ஏழாம் நூற்பாவின் ஆன்மாவின் இலக்கணம்தான். அப்போ மூணுலேயே சொல்லியாச்சு, அப்புறம் ஏங்க ஏழில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், மூணாவது நூற்பாவில் இலக்கணம் சொல்லிய பொழுது ஆன்மா உண்டுன்னு சொன்னார். ஆன்மான்னு ஒரு பொருள் உண்டு மூணாம் நூற்பால். நாலாம் நூற்பால் ஆன்மா இலக்கணம் சொன்னார். அந்த ஆன்மை இலக்கணம் பொது வகையாக சொல்லப்பட்டது. ஏழாம் நூற்பாவில் சிறப்பு வகையால் சொல்லப்பட்டது. இவ்வளோதான் ரெண்டுக்குள்ள வேறுபாடு. அப்போ நம்ம ரெண்டு வகையாக அந்த உயிரின் இலக்கணத்தை தெரிஞ்சுக்கணும். பொது வகையால் ஒன்று, சிறப்பு வகையால் ஒன்று. அது மாதிரி இங்கிவை பொது என்று இயம்புவர்கள் எது? மூணுக்குமே, பதி பசு பாசம் மூணுக்குமே. இனி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், ஆன்மா தங்கி அஞ்சவத்தை. செய்யில் இருக்கிறது ஆன்மா தங்கி அஞ்சவத்தை, அதை ரெண்டுன்னு போட்டுட்டார். தன் உண்மை பாட்டில் ரெண்டாவதாக இருக்குது, சொல்லும்போது முதல் எடுத்துக்கிட்டார். பாருங்கள், உரை எழுதும்போது ஒன்று ஆன்மை இலக்கணம் போட்டுக்கிறார். அது செய்யுள்ள தன் உண்மை என்ற இடத்துல இருக்குது. நீங்கள் அதைத்தான் ஒன்றுன்னு வச்சுக்கணும். இப்போ தன் அந்த உணர்த்தும் தன்மை அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த உணர்த்தும் தன்மை அப்படிங்கிற வகையில் இந்த செய்யுள்ள இருக்கக்கூடிய செய்யுள்ள சொல்லும்போது முன்பின் மாற்றி சொல்லலாம். உரை செய்யும்போது முறைப்படுத்துகிறார். அப்போ ஆன்மா தங்கிய அஞ்சவத்தை, இது விளக்கம் சொல்லும்போது ரெண்டாவதாக வரப்போகுது. ஆன்மை இலக்கணம் எது? தன் உண்மை என்பது ஆன்மை இலக்கணம். எனவே தன் உண்மை என்பது ஒன்று, அஞ்சவத்தை என்பது ரெண்டு. மூணாவதாக, இறைவன் தத்துவ கூட்டத்தை கூட்டி நமக்கு ஞானத்தை எப்படி உணர்த்துகிறான்? முன்ன சொன்னப்பட்டது தத்துவம் தோன்றும் முறை, தத்துவம் செயல்படும் முறை, இனி சொல்லப்போது உணர்த்தும் முறை. இந்த கருவியை கூட்டி இப்படி கூட்டி இப்படி பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்? இந்த பாருங்கள் இப்படி தாங்க செயல்படுது அப்படின்னு சொல்லணும். இதை தாங்க செய்ய போகிறாரு. அதனால் மூணாவது பாருங்கள், இறைவன் கலை முதலிய தத்துவங்களை கூட்டி ஆன்மாவுக்கு ஞானத்தை உணர்த்தும் தன்மை. நாலாவது எது? பாட்டில் பார்த்தீங்கன்னா பொங்கொழி ஞான வாய்மை. ஞானம் ஞானம்ங்கிறாங்களே, எப்போ பார்த்தாலும் அதுதாங்க சொல்கிறாங்க. அப்படி என்னங்க ஞானம் அப்படின்னா? தம்பி, ஞானம் மூணு வகையாக சொல்லலாம். பாசஞானம், பசுஞானம், பதிஞானம். அதில் எது மேலானதுனா பதிஞானமே ஞானம். ஏனைய ரெண்டு ஞானமும் அந்த ஞானத்தை ஒப்பிடும்போது ஞானம் அல்ல, ஆனால் அறிவு தான், அது ஞானம் சொல்லலாம் தான். ஆனால் அந்த ஞானம் போதுமானதாக அல்ல. ஏன்? கருவி வழியாக வருகிற அறிவு நிலையற்ற அறிவு. கண்ணு காது மூக்கு வாய் வழியாக கண்டுபிடிக்கிற அத்தனை நிலையற்றது. அதெல்லாம் விட்டுட்டு கண்ணை மூடி உட்கார்ந்து நான் என் மனத்தோடு உட்கார்ந்து தியானித்து நான் காணப்போகிறேன் அப்படின்னு கண்டிங்கன்னா அந்த அறிவு நிலையற்றது தான். ஏன் அப்படி? தன்னுக்குள்ளே தியானத்தில் நான் உணர்கிறேன் என்று சொல்லி கொண்டு அவங்க ஒரு உண்மையை கண்டுபிடிப்பாங்க. அந்த உண்மை என்ன தெரியுங்களா? நானே கடவுள். அதுக்கு பேர் பசு ஞானம்னு பேர். எவன் ஒருவன் நானே கடவுள் என்று சொல்லுகிறானோ அந்த ஞானம் பசு ஞானம். அப்போ பதிஞானம் என்பது இந்த ரெண்டும் இல்லாத மூணாவது வேற. அதை பற்றி சொல்ல போகிறார். எனவே ஞான வாய்மை, அதன் பயன். ஞானம் கிடைச்சதுன்னா என்னங்க பயன்? பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்கன்ட்டார். அதனுடைய பயனை சொல்ல போகிறேன். ஞான வாய்மை என்பது அஞ்சாவது. அதனுடைய பயன் அப்படின்னு சொல்வது, அதாவது லாபம், ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய லாபம். அப்போ ஆன்மா தங்கிய அஞ்சவத்தை, தன்னுண்மை. தன்னுண்மை ஒன்று, அஞ்சவத்தை ரெண்டு, உணர்த்தும் தன்மை மூணு, ஞான வாய்மை நாலு, அதன் பயன் அஞ்சு.
புனித நாமம் ஆறு, அணைந்தோர் தன்மை ஏழு. இப்படி வரிசையாக இதை பற்றிலாம் நான் சொல்ல போகிறேன், நாம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க அப்படின்னு இப்போ சொல்ல போகிறார்.